உடமுழுக்கு என்பது தமிழர்களுடைய கோயில்களில் நாம் நடத்தி வந்த சடங்கு தான். இந்த ஆகமம்ன்றது எல்லாத்தையும் தமிழர்கள் உருவாக்குனது. அதனால தான் வடக்கில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஆகம கோயில்கள் வடக்கில் கிடையாது. உடமுழுக்குக்கான அனைத்து தெய்வ சடங்குகளையும் பிராமணர்கள் தான் செய்கிறாங்க. ஆனால் பாட்டு பாடுவதற்காக வெளியே ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி நடத்துகிறாங்க, அதில் ஓதுவாரில் வைத்து பாட விடுறாங்க. வெளியே மக்களுக்கெல்லாம் தமிழில் நடந்த மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கறது, உள்ளுக்குள்ளே பிராமணர்களை வச்சுக்கிட்டு சமஸ்கிருதத்திலே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறது. பண்ணை தமிழ் அர்ச்சனை திட்டமே கோளாறான திட்டம். தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழ் தான் இயல்பான அர்ச்சனை மொழியாக இருக்கணும், தமிழ் தான் இருக்கணும். பழனி கோயிலில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நொடி நிற்க முடியாது. இந்த இடத்துல நீங்கள் தமிழில் அவர் கூட்டு போய் அர்ச்சனை செஞ்சிட முடியுமா? ஆனால் பார்த்தோன்னா பழனி கோயிலில் அன்னை தமிழ் அர்ச்சனை ஓரமாக போட மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறது இருக்குல்ல. சமஸ்கிருதம்ங்கிறது வெறும் மொழியா நம்ம பார்க்க கூடாது, அது ஒரு புனிதமான ஒரு வைப்ரேஷன், ஒரு சவுண்டு. அப்படி எந்த வைப்ரேஷனும் தமிழ்ல இல்லையோ? இப்ப நீங்க அந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்குன்னா அதனால என்ன அற்புதம் நடந்துச்சுன்னு காட்டணும்ல. ஒரு கோயில்ல இந்த மாதிரி சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி இந்த அற்புதம் நடந்துச்சு. தமிழில் வந்து பதிகம் பாடினதாக புலவர்களாக இருந்த 1000 பெண்களை காட்ட முடியும் தமிழ்ல. ஆனால் வடநாட்டுல வந்து ஒரு பெண்ணாவது சமஸ்கிருத ஸ்லோகம் பாடினதாக காட்ட முடியும். இப்போ இருக்கிற திமுக அரசாங்கமும் பிராமணர்களுக்கு மட்டுமான அரசாங்கமாக நிற்கிது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்பயும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு தைப்புத்தாண்டு என்பது அவங்க தலைவர் கலைஞர் போட்ட ஆணை 2008 அவர் சட்டம் போட்டார். அதை கூட இந்த அரசு 2 வருஷமாக நிறுத்தி வச்சிருக்குல்ல. இஸ்லாமியர்களுடைய மசூதிகளில் தமிழ் வேணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கையும். இஸ்லாமியர்கள் மத்தியில் அதற்கான ஒரு எழுச்சியும் மாற்றமும் வரணுன்றத நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாடு இருக்கு. பழனியில் என்ன நடக்குது? இடையில் வந்து அரசாங்கம் வந்து கோரிக்கைகளை ஏற்றுகிறதாகவும் தமிழில் குடமுழுக்குக்கும் குடமும் நடக்கும்னு ஒரு இது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருந்தாங்க. நிஜ நிலவரம் என்ன பழனியில் இப்போது? குடமுழுக்கு என்பது தமிழர்களுடைய கோயில்களில் நாம் நடத்தி வந்த சடங்கு தான். தமிழர்கள் தான் குடமுழுக்குன்ற அந்த விதியை கண்டுபிடிச்சது. இந்த ஆகமம்ன்றது எல்லாத்தையும் தமிழர்கள் உருவாக்குனது. அதனால தான் வடக்கில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஆகம கோயில்கள் எங்கேருந்து வடக்கில் கிடையாது. தமிழர்களுக்கு மட்டுமே உரித்தானது ஆகமம், அதில் இந்த குடமுழுக்கு இந்த சடங்குகள்லாம் இருக்குது. இதில் என்னென்னா இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இந்த பழனி இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் சொன்னது என்னென்னா தமிழில் நடத்துவோம்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வைத்த கோரிக்கை என்பது என்னென்னா கருவறை, கலசம், வேள்விச்சாலை இந்த 3 இடத்திலும் தமிழுக்கு நிகராக நீங்கள் நடத்தணும், சமஸ்கிருதத்துக்கு நிகராக தமிழை வைக்கணும் இப்போ அப்படின்றத கோரிக்கையாக வச்சோம். அதை நாங்கள் ஏற்கனவே தான் அவங்க சொன்னது. ஆனால் இப்போ நடைமுறையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா குடமுழுக்குக்கான அனைத்து தெய்வ சடங்குகளையும் பிராமணர்கள் தான் செய்கிறாங்க. குடமுழுக்கு தொடர்பானது எல்லாத்தையும் அவங்க செய்கிறாங்க. ஆனால் பாட்டு பாடுவதற்காக வெளியே ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி நடத்துகிறாங்க, அதில் ஓதுவாரில் வைத்து பாட விடுறாங்க. இல்லை இப்போ நாம் நிறைய வீடியோலாம் பார்த்தோம், அங்கே தமிழ் பாடல்கள் மந்திரங்கள்லாம் வருது. இதில் வந்து எல்லாமே பார்த்தோம்னா சடங்குகள் செய்கிறது எல்லாம் பார்த்தோம்னா பிராமணர்கள் தான். இந்த வேள்வி சடங்குகள் செய்கிறது எல்லாமே பிராமணர்கள் தான். இந்த சடங்கு எல்லாமே அவங்க தான் செய்கிறாங்க. எல்லா சடங்குகளும் அவங்க தான் செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த சடங்குகளை ஏற்கக்கூடிய அந்த புனித நீரை கொண்டு போய் தான் அங்கே ஊற்ற போகிறாங்க. ஆனால் இப்போ நீதிமன்றத்தை சொன்னதுக்கு மாறாக சடங்குகள் வந்து முழுக்க முழுக்க சமஸ்கிருத பிராமணர்கள் தான் சமஸ்கிருதத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, ஓதுவாரில் தனியாக ஒரு மேடை போட்டு கருவறைக்குள்ளேயோ இல்லை வேள்விச்சாலைக்குள்ளேயோ இல்லை கலசத்துள்ளேயோ இது அனுமதிக்காமல் தனியாக இவங்களே தீண்டாமை பார்த்து தனியாக பிரித்து வச்சு ஒரு பாட்டு கச்சேரி நடத்துகிறாங்க. அந்த பாட்டு கச்சேரியில் மைக்கு வச்சு பேசி பாடி அது எல்லாம் ஊரெலாம் கேட்கும்போது தமிழில் தான் நடக்குதுன்னு மக்கள் நம்புவாங்கள்ல. வெளியே இருக்கிறவங்க இதெல்லாம் யார் உள்ளே போய் பார்க்குறது, யார் பார்க்க போகிறா, எங்களை மாதிரி நாங்கள் கொஞ்சம் பேர் பார்த்தா தான் உண்டு. வெளியே மக்களுக்கெல்லாம் தமிழில் நடந்த மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கறது, உள்ளுக்குள்ளே பிராமணர்களை வச்சுக்கிட்டு சமஸ்கிருதத்திலே எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறது, இதை தான் வேலை திட்டமாக வச்சுருக்கிறாங்க. இல்லை இதில் வந்து அரசாங்கமும் நீதிமன்றத்தை வெளிப்படையாக தமிழில் குடமுழுக்குன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இப்போ திமுக அரசாங்கத்துடைய நிலைப்பாடே வந்து எல்லா விஷயத்துலேயும் தமிழை முன்னிலைப்படுத்துவதாக இருக்கட்டும், இல்லை தமிழகம் தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னு உறுதியாக நிற்கிறதுன்னு சொல்லி வெளில காட்டிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த கோயிலுக்குள்ளே அதை முழுதாக செய்ய முடியாதில்ல, ஏதாவது அடிப்படை சிக்கல் இருக்கா? இல்லை அடிப்படை சிக்கனர் வந்து பிராமணர்களை பகைத்து கொள்ள விரும்பவில்லை, இதுதான் திமுக செய்யறது. இப்போ இதுக்கு முன்னாலே அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு சொன்னாங்க. அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டமே கோளாறான திட்டம். இப்போ என்னென்னா தமிழ்நாட்டு கோயில்களில் தமிழ் தான் இயல்பான அர்ச்சனை மொழியாக இருக்கணும், தமிழ் தான் இருக்கணும். அது மீறி சமஸ்கிருதம் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா இப்போ உள்ளே போகக்கூடிய சாதாரண மக்கள் உள்ளே போகிறாங்கன்னா அவங்களுக்கு இயல்பாகவே தமிழில் தான் அர்ச்சனை நடக்கணும்.
அந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தால் தான் தமிழ் அர்ச்சனை என்பது வெல்லும். ஒருவேளை யாராவது எனக்கு சமஸ்கிருதத்தில் வேணும்னு கேட்டால் அவங்களுக்காக விரும்பி அவங்க சீட்டு வாங்கிட்டு வந்து ஒரு கட்டணம் செலுத்தி சமஸ்கிருதத்தில் யாரையாவது பாட கூட்டு வந்து பண்ணலாம். அப்படி தான் இருக்கணும் அந்த திட்டம். ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்குது அப்படின்னா, இயல்பாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே அர்ச்சனை சமஸ்கிருதத்தில் தான் நடக்கும். தமிழில் வேணும்னு நினச்சா நாம் அங்கே அவங்க தமிழ்நாடு அரசு அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அழைக்கணும். ஃபோன் பண்ணி அழைக்கும் போது அவர் ஃப்ரீயாக இருக்கணும். அவர் நான் இங்கே வீட்டில் இருக்கிறேன், நான் மடப்பள்ளியில் இருக்கேன், விநாயகர் கோயிலில் விபூதி கொடுக்குன்னு 1000 காரணம் சொல்லுவார். அதேமாரி அவர் ஃப்ரீயாக இருந்தார்னா அவர் வர வரைக்கும் நீங்கள் காத்திருந்து அப்புறமா நீங்கள் கூட்டு போய் அங்கே கருவறையில் போயிட்டு அவர் அர்ச்சனை தமிழில் பண்ணால் நம்ம வைப்போம். இந்த மாதிரி எந்த கோயிலில் நடக்கும்? பழனி கோயில் அப்படி நடத்த முடியுமா? பழனி கோயிலில் வந்து 1000 மக்கள் ஒரு நொடி நிற்க முடியாது, தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் தமிழில் அவர் கூட்டு போய் அர்ச்சனை செஞ்சிட முடியுமா? ஆனால் பார்த்தோன்னா பழனி கோயிலில் அன்னை தமிழ் அர்ச்சனையும் ஓரமாக போர்டு மாட்டியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறது இருக்குல்ல, இதைத்தான் திமுக செய்து கொண்டிருக்குது. நடைமுறையில் அந்த திட்டம் நிறைவேறக்கூடாது, ஆனால் செய்தது போல பெருசாக இருக்கணும். அடுத்தது அனைத்து சாதியினர் அர்ச்சகர்னு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து மொத்தம் 205 பேருக்கு திமுக அரசு தான் பயிற்சி கொடுத்தது. 205 பேருக்கு பயிற்சி கொடுத்து அனைத்து சாதியினர்னு அங்கங்கே பயிற்சிகள் கொடுத்து அவங்களுக்கு சான்றிதழ் கொடுத்து அவங்க வேலைகளுக்காக காத்துட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வேலை இல்லாததுனால அவங்க வெவ்வேறு தொழிலுக்கு போயிட்டுருக்காங்க, பெயிண்டிங் வேலைக்கு கூட போயிட்டுருக்குறாங்க. அப்படி படித்தவர்களுக்கு திமுக அரசு தானே உடனே எல்லாருக்கும் பதவி கொடுக்கணும். இப்போ என்னென்னா ஒரு 24 பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ அதற்கும் ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு தடை வந்துருச்சு, போன ஆகஸ்ட் மாதம் வந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு நாங்கள் புதிதாக ஒரு குழு போடுறோம், புதிதாக ஒரு குழு போட்டு எது ஆகம கோயில் எது ஆகமம் இல்லாத கோயில்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குழு போடுறோம், அதற்கு மயிலாப்பூர் சமஸ்கிருத கல்லூரியிலேருந்து இவங்களுக்குள்ள தலைமையாக போடுறோம், இந்த என் கோபாலசாமின் முன்னாள் தேர்தல் ஆணையர் இருக்கார்ல அவர் தலைமையில் குழு போடுறோம் அப்படின்னாலே திமுக அரசு ஏதோ சூழ்ச்சி பண்ணுறாங்க, சுதரிச்சிட்ருக்கோம். ஆனால் திமுக அரசும் ஏற்றுக்கொண்டது அந்த குழுவை. ஏன்னா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஆகம கோயில் ஆகம கோயில் எது இல்லைன்றது ரெண்டு முறை குழு போட்டு ஆராய்ஞ்சிடுச்சு. நீதிபதி மகாராசன் குழு, நீதிபதி ஏ கே ராஜன் குழுலாம் எது ஆகம கோயில் எது ஆகமம் இல்லாத கோயில் ஆகமம் எப்படி செயல்பாட்டில் இருக்குன்னா வந்து அக்கு வேற ஆணி வேற போட்டு தமிழ்நாடு அரசுடைய குழு தான் அதெல்லாம். ஆனால் இப்போ புதுசாக ஒரு குழு போடுறோன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க 40,000 கோயில் எப்போ ஆய்வு பண்ணி எப்போ அவங்க அது வரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த குழு போடுற வரைக்கும் அனைத்து சாதின அர்ச்சகர் திட்டத்தை அந்த அர்ச்சகராக திட்டத்தை வந்து தடை பண்ணிடணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அப்போ இனிமேல் இந்த குழுவினுடைய முடிவு வர வரைக்கும் எந்த கோயிலையும் அனைத்து சாதின அர்ச்சகராக முடியாது, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வேணால் திமுக அரசு துணை போகுது, அவங்க தீர்ப்பிலே சொல்கிறாங்க. திமுக அரசும் சொல்லி இந்த குழுவை நாங்கள் போடுறோம்னு சொல்லிட்டு நீதிபதிகள் தீர்ப்பிலேயே சொல்கிறாங்க. அப்போ நடைமுறையில் வெளியே பேசுகிறதெல்லாம் என்னென்னா, நாங்கள் எதை செஞ்சிட்டோம், அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு கொண்டு வந்துட்டோம், அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராகிட்டோம் நான் வெளியே சொல்லிக்கிறது. ஆனால் உள்ளே பார்த்தோம்னா நீதிமன்றத்தில் இப்படி மாற்றி பேசுறது, அதன் பிறகு அந்த அனைத்து இதில் அனைத்து தமிழ் அர்ச்சனை திட்டத்தில் வேணும்னே இப்படியான ஒரு சூழ்ச்சிகரமான திட்டத்தை வச்சு தமிழ் அர்ச்சனைக்கு ஆதரவு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இது அரசாங்கம் தாண்டி தினந்தினமும் கோயிலுக்கு போகிற மக்கள் போகிற அந்த அவங்க யாருக்கும் வந்து சமஸ்கிருத மந்திரங்கிறது ஒரு உறுத்தலாக இது வரைக்கும் தெரியாத மாதிரி ஒரு தோற்றம் தான் இருக்குது. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் வந்து போகிறாங்க, அங்கே அர்ச்சகர் ஒரு ஏதோ ஒரு மொழியில் அவர் பேசுகிறாரு, சமஸ்கிருதத்தில் சரியாக சொல்கிறாரு, நம்புகிறோம், தட்சணையை போடுறோம், சாமி கும்பிட்றோம், வந்துடுறோம். ஆனால் இது வந்து மக்கள் மக்கள்கிட்டேருந்து வந்து பெரிய எதிர்ப்பு எதுவுமே கிளம்பல. அப்போ கோயிலுக்கு போகிற மக்கள் இதை ஏற்றுக்கிறாங்க, சமஸ்கிருதமோ தமிழோ நாங்கள் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் உங்களை போடுற அமைப்புகள் வந்து மட்டும்தான் தலையெடுத்து இன்னொரு பக்கம் திமுகவை தொடர்ந்து இந்து விரோத ஆட்சி அப்படின்ற ஒரு ஒரு இதையும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்து மத ஆதரவாளர்னு சொல்கிறவங்க. அப்போ அந்த சிக்கல் ஒரு பக்கம், ஆனால் வெகுமக்கள் வந்து கிளர்ந்து எழாமல் இது மாறாது இல்லை. அப்போ அதை நோக்கி தானே நம்ம முதல்ல போகணும், அரசாங்கத்தை மட்டுமே குறை சொல்ல முடியுமா? வந்து நம்ம மக்கள் வந்து தமிழில் அர்ச்சனை பண்ணுவதையும் குடமுழுக்கு செய்வதும் வரவேற்கத்தான் செய்கிறாங்க. இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் வந்து குடமுழுக்கு சமஸ்கிருதத்தை பெருமளவுக்கு எதிர்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம அதிபடி இப்போ தமிழை வேணாம் நீங்கள் யாரும் சொல்லலை, அது வந்து அதாவது இருக்குது. தமிழில் இப்போ பெயர் வைக்கிறதே குறைவாக தான் இருக்குது. தமிழர்கள் தங்களுடைய பெயர்களையே தமிழில் வைப்பது குறைவாக இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரிய ஆதிக்கம் என்பது நமக்கு பல நூற்றாண்டு காலமாக இருந்தது. ஏன் அது இருந்துச்சுன்னா, இந்த ஆன்மீகத்தில் நம்ம கவனம் செலுத்தாமல் போய் அடிமையானதுனால தான் மிக அதிகமாக ஒரு ஆரிய ஆதிக்கம் என்பது நம்மக்கிட்ட படர்ந்து போச்சு. இப்போ இதெல்லாம் இப்போ இன்றைக்கி இந்த தீண்டாமை கொடுமை இருக்குது, சாதிய வன்கொடுமை இருக்குன்னா அதை எதிர்த்து பெரிய அளவில் மக்கள் கிளர்ந்து இல்லாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ இருந்தது. இப்போ வந்து சட்டம் நீதிமன்றம் இதெல்லாம் விழிப்புணர்வாய் ஊடகங்கள்லாம் வந்த பிறகு தீண்டாமை கொடுமை எங்கே நடந்தாலும் அதை பற்றி ஒரு கவனம் வந்து இது தவறுன்னு சொல்லிட்டு அதை நீக்கிறதுக்கான முயற்சிகளில் இருக்கிறோம், அதற்கான போராட்டங்கள் செய்கிறோம், நிறைய மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. இப்போ அதுபோல் தான் இதுவும் இப்போ இதில் வந்து ஒரு மொழி தீண்டாமை பார்க்குறாங்க. கருவறைக்குள்ளே நாங்கள் விட மாட்டோம், தமிழை விட மாட்டோம்,
கலசத்தில் விட மாட்டோம், வேள்வி சாலையில் விட மாட்டோம்னு அவங்க மொழி திண்டாமை பார்க்குறாங்க. அதை பற்றி ஒரு விழிப்புணர்வை தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட ஊட்ட வேண்டியது இருக்குது. நாங்கள் அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். மக்களுக்கும் இதை பற்றி ஒரு போதிய அளவு விழிப்பு ஓதுவாரில் வைத்து பாடினதாக பாடினா தமிழ் குடமுழுக்கு நடந்துட்ட மாதிரி சாதாரண மக்களே நினைக்கிறாங்க. ஆனால் குடமுழுக்கு என்பது அந்த நீரோடு, புனித நீரோடு தொடர்புடையது. அந்த புது புனித நீரை கொண்டு போய் நிறைய தமிழ் மந்திரங்களை சொல்லி இது பண்ணணும். இப்போ அவங்களாம் என்னென்னா மக்களே என்ன நினச்சிடுறாங்கன்னா தமிழுக்கு மந்திர வலிமை இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு இதை கிரியேட் பண்ணிடுறாங்க. நடைமுறையில் என்னன்னா நமக்கு மட்டும்தான் வந்து மந்திர வலிமை இருக்குதுன்னு 1008 கதைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் நடந்த நாயன்மார் கதைகள் என்பது தமிழ் பதிகங்கள் பாடி அற்புதம் செய்த வரலாறு தான். இப்போ வந்து காரைக்கால் அம்மையார்னு இருக்காங்க, அவங்க தான் வந்து கிபி 1600 தமிழில் பாடல் பாடி இறைவனை கூப்பிட்ற அளவுக்கு அவங்க இதுவாக அந்த ஆன்மீகத்தில் அந்த அளவுக்கு அருள் புரிந்த ஒரு நபராக இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு பதிகம் பாடக்கூடிய மரபு என்பது தமிழில் தொடங்குச்சு. அந்த காரைக்கால் அம்மையாருக்கு பிறகு பாடினவங்க எல்லாருமே பார்த்தோன்னா பெரிய அளவில் பாடல் பாடி இறைவனை கூப்பிட்ருக்காங்க. இறைவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணதாக வரலாறு இருக்குது, கோயில்கள் இருக்குது. ஆனால் சமஸ்கிருதம்ங்கிறது வெறும் மொழியாக நம்ம பார்க்கக்கூடாது, அது ஒரு புனிதமான ஒரு வைப்ரேஷன், ஒரு சவுண்டு. திரு ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, அது ஒரு சவுண்டு, அது ஒரு வைப்ரேஷன்லாம் சொல்கிறாங்க. அப்படி எந்த வைப்ரேஷனும் தமிழில் இல்லையோ? இல்லை, இப்போ அதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த மாதிரி வைப்ரேஷன் இருக்குன்னா அதனால் என்ன அற்புதம் நடந்துச்சுன்னு காட்டணும்ல. ஒரு கோயிலில் இந்த மாதிரி சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி இந்த அற்புதம் நடந்துச்சு, அதுக்கு இந்த கோயில்னு நீங்கள் 1000 ஏதாவது ஒரு கோயில் காட்டணும். தமிழில் 1000 கோயில்கள் அப்படி காட்ட முடியும். இப்போ வந்து அவிநாசியில் வந்து முதலே உண்ட பாலகன் கோயில்னு ஒன்று கோயில் இருக்குது, அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில். அந்த கோயிலுக்கு வந்து சுந்தரர் போகிறார். சுந்தரர் போய் இறைவனை தரிசிக்க போகும்போது அந்த கோயிலுக்கு முன்னால் பார்த்தோம்னா ஒரு வீட்டில் ஒரு அம்மா அழுதுகிட்ருக்குறாங்க. ஏமா அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என்னுடைய பையன் இந்த குளத்தில் வந்து போன ஆண்டு முதல்ல கடித்து இறந்து போயிட்டாங்க, அதனால் அவனோட நினைவு வந்து அழுதுகிட்ருக்கன்றாங்க. சுந்தரர் மனமுருகி பாடுறாரு, இந்த துயரத்தை எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. பாடல் பாடுறாரு. பாடல் பாடின உடனே இறைவன் அந்த முதலை வழியாகவே அந்த பாலகனை திரும்ப கூட்டத்தாக ஒரு வரலாறு வருது. நிஜமாக அப்படி நடந்துச்சான்னு தெரில. ஒரு பாடல் பாடினவுடனே ஒரு அற்புதம் நடந்து அந்த அம்மா மனம் குளிர்ந்ததாக ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரி தமிழுக்கு இப்படி இருக்கிற மாதிரி சமஸ்கிருதத்துக்கு எங்கே இருக்குது? இந்த ஸ்லோகங்களை பாடியே வடநாட்டில் சமஸ்கிருத ஸ்லோகம் பண்ணி ஒரு பெண்ணை காட்ட முடியுமா? இப்போ நாங்கள் வந்து தமிழில் வந்து பதிகம் பாடினதாக புலவர்களாக இருந்தால் 1000 பெண்களை காட்ட முடியும் தமிழில். ஆனால் வடநாட்டில் வந்து ஒரு பெண்ணாவது சமஸ்கிருத ஸ்லோகம் பாடினதாக காட்ட முடியுமா? ஏன்னா பெண்களையே ஒதுக்கி வைத்தது தான் ஆரியம். அதுதான் சமஸ்கிருதம், அவங்களுடைய வழிபாட்டு முறைகளில் பெண்களை முழுசாக விலக்கிட்டாங்க. ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. பெண்களையும் உள்ளடக்கி பெண்களையும் அந்த மாதிரியான பதிகம் பாடுற மரபாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் அவங்க பெண்களும் உள்ளடக்கி தான் எல்லா சடங்குகளுமே நடந்திருக்கு. இன்றைக்கும் வந்து மேல்மருவத்தூரில் பெண்கள் கருவறையில் போய் அங்கே அபிஷேகம் பண்ணுற அளவுக்கான எல்லா உரிமையிலும் பெற்றிருக்கிறாங்க. அப்போ பெண்களையும் உள்ளடக்கியாகத்தான் ஒரு சமத்துவமான வழிபாடாகத்தான் தமிழர் ஆன்மீகம் இருந்திருக்கு. ஆனால் வடவருடைய ஆன்மீகம் அப்படி இல்லை, எல்லாரையும் அவங்களை ஒதுக்கி வைத்து தான் அவங்க இருந்திருக்கு. அதனால் நமக்கு அவங்களுக்கு அவ்வளோ வேறுபாடுகள். நான் இயல்பாகவே வந்து ஒரு சமூகம் வந்து அதோடைய தாய்மொழி, தாய்மொழி அதோடைய வழக்கு மொழியில் தான் வந்து அவர்களுடைய அன்றாட வாழ்வியலே அமையும், இயல்பே தான். அப்போ வந்து கடவுள் வழிபாடுங்கிறது, தினமும் காலேஜ் கோயிலுக்கு போகிறதுங்கிறது இயல்பாக நம்மளுடைய மொழியில் தான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து சமஸ்கிருதம் வந்து ஒரு பெரும் ஆளுகைக்குள்ளே போகுது. நம்ம இன்றைக்கி இருக்கிற திராவிட அரசுகள் நம்ம குறை சொல்லியிருந்தால் அதுக்கு முன்னாடிலேருந்து இது இருந்திருக்கு. அந்த சமஸ்கிருத மயமானது எப்போ நடந்துச்சு, என்ன அடிப்படையில் நடந்துச்சு? அதான் சமஸ்கிருதம் என்பது கிபி 156 குஜராத்தில் கிர்னார் என்ற ஊரில் கிடைத்த கல்வெட்டில் தான் முதல் சமஸ்கிருத எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டது. கிபி கிறிஸ்து பிறந்த 150 பிறகுதான், அதற்கு பிறகுதான் சமஸ்கிருத மொழியே. கிபி 4-5 தான் பல்லவர் காலத்தில் சமஸ்கிருதத்துக்கான வடமொழி கிரந்த எழுத்துக்களை போட்டு நூல்கள்லாம் எழுதுகிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பெரிய அளவில் தமிழ் நூல்கள்லேருந்து கருத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய இடைச்செருகளை சேர்த்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் சமஸ்கிருதத்தில் ஆவணப்படுத்துகிறாங்க. இப்போ தமிழ் ஆகம நூல்கள் எல்லாமே பார்த்தோம்னா நம்முடைய ஆகம கருத்துக்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவங்களுடைய கருத்துக்களோடு சேர்த்து தான் நான் அப்படி மாற்றுறாங்க. இப்போ ஆகம கோயில்கள்லாம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் ஆகம நூல் என்பது சமஸ்கிருதத்தில் இருக்குது. பரத நாட்டியம் என்பது தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தானே எங்கேயும் பரதநாட்டியம் கிடையாது. பரத சாஸ்திரம் என்பது சமஸ்கிருதத்தில் இருக்குது. சிற்பங்கள் தமிழ்நாட்டில் தான் விரிந்த அளவில் இருக்குது. ஆனால் சிற்ப சாஸ்திரம் என்பது சமஸ்கிருதத்தில் இருக்குது. எப்படி இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, இது எல்லாத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போய் எரித்து அவங்கள எல்லாத்தையும் அவங்களுடைய சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்துக்கிட்டு எரிச்சிட்டாங்க. அவங்களுடைய பல நூல்களை சொல்கிறாங்க. ரிக்வேதத்தில் வந்து நூல்களையே கொண்டு போய் யாகத்தீயில் போட்டதாலாம் அவங்க குறிப்புகள் இருக்குது. இப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய அறிவை திருடக்கூடிய வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. செய்து கொண்டு அதில் இருக்கிறத எல்லாத்தையும் வைத்து கொண்டு ஒரு ஆன்மீகம் வழியாக ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க. இப்போ பின்னால் கிபி 15-14 விஜயநகர் ஆட்சி காலம் வரும்போது அவர்கள் நேரடியாக ஒரு ஆட்சி அதிகாரத்தின் வழியாக உள்ளே வருகிறார்கள். பழனி கோயிலுடைய வரலாறும் அதுதான். பழனி கோயிலில் வந்து பார்த்தோம்னா
தமிழ் சாதியை சார்ந்த பண்டாரகத்தார் என்பவர் தான் அவங்க தான் அவங்க கோயிலை நிர்வகித்து வந்தவங்க. ஏன்னா ஒரு சித்தர்களுடைய கோயில், அந்த சிலை என்பது போகர் என்ற ஒரு தமிழ் சித்தர், அவருடைய ஆண்டு வந்து 5000 கிமு 5000 ஆண்டுன்னு சொல்கிறாங்க, அவங்களே போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு இருந்த சித்தர்கள் உருவாக்குனாதான் அந்த கோயில். அந்த பழனியினுடைய ஆண்டி கோலம் என்பதே சித்தர் கோலம். இப்படி இருந்த கோயிலில் வந்து எப்படி இவங்கெல்லாம் பிராமணர்கள் வந்தாங்கன்னா, கிபி 15 நூற்றாண்டில் திருமலை நாயக்கருடைய படை தளபதி அங்கே இதில் மதுரையில் இருந்தவர் தான் நம்ம ராமப்பையன்றவர். அவர் அந்த கோயிலுக்கு வரார். வந்து வழிபட வரும்போது அங்கே கோயிலில் பூசாரி பார்த்தோம்னா அங்கே இதில் பூணூல் இல்லாமல் ஒருத்தர் விபூதி வழங்கியிருக்கார். என்ன இவர் பிராமணர் இல்லாத ஒருத்தர் விபூதி வழங்குறாரு என்னன்னு கேட்கும்போது, அவங்க தாங்க கோயிலை நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு உடனடியாக அவர்களை அங்கேருந்து இறக்கிவிட்டு தெலுங்கு பிராமணர்களை அங்கே கொண்டு வந்து வைக்கிறார். அதுக்கான செப்பேடு என்பது அந்த பழனி கோயிலே இருக்குது. தேவஸ்தானம் அதை புத்தகமாக அச்சடித்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ போன 2021 ஆகஸ்ட்டில் கூட அந்த பழனியினுடைய திருமஞ்சன சேவையை வந்து யார் முறைப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான ஒரு வழக்கு வந்தபோது, ஆண்டி பண்டாரங்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு இருக்குது. ஏன்னா அதற்கான இலக்கிய குறிப்புகள், சான்றுகள், ஆவணங்கள் எல்லாமே நமக்கு தான் இருக்குது. ஏன்னா இவர்கள் பின்னால் வந்தவர்கள். இப்படி நமக்கு எல்லா வகையிலும் தீர்ப்புகள்லேருந்து கல்வெட்டுகள்லேருந்து எல்லா சான்றுகளும் இருந்தாலும் கூட, இவர்கள் பிற்கால ஆட்சியில் புகுத்தப்பட்டவர்கள். அப்படி புகுத்தப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி சமஸ்கிருதத்தை உள்ளே வச்சுக்கிட்டு மற்றவங்களை நாங்கள் விடமாட்டோம் அப்படின்ற ஆதிக்கத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க. இது ஆட்சி அதிகாரத்தின் வழியாக வந்ததுனால, பல நூற்றாண்டு காலம் அப்படியே இருந்ததுனால நம்ம மக்களும் அதற்காக பழகி போயிருக்கிறாங்க. இப்போ நாம் வந்து அதற்கான விஷயங்களை சொல்லி, இப்படி இல்லை நமக்கு முன்னால் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது வந்து நீதிமன்றம் அரசாங்கம் அப்படியான ஒரு தீர்வை நோக்கி போகிறது முயற் வாய்ப்பாக இல்லை, முழுக்க முழுக்க மக்களுடைய ஒரு எழுச்சி தான் இதை மாற்றம் நினைக்கிறீங்களா உங்களோட அனுபவத்துலேருந்து? இப்போ நாங்கள் வந்து எல்லாருமே அப்படி தான், இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் குடமுழுக்கு கூட அப்படி தான் சொன்னாங்க. தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்குக்கான போராட்டம் நடக்கும்போது கூட இது எப்படி உடனே மாற்றிட முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. நம்ம வந்து நீதிமன்றத்தையும் இந்த தீர்ப்பையும் நானும் மக்களையும் பெரிய அளவில் கூட்டி அதற்கான போராட்டங்கள் எல்லாம் செய்யும்போது எல்லாம் ஒருமித்து நிற்கும்போது அதற்கான மாற்றங்கள் வரும். இப்போ வந்து மக்கள் யாரும் வந்து தமிழ் வேணான்னு சொல்கிற அளவில் யாரும் கிடையாது. எல்லாம் மக்களுக்கு வந்து தமிழ் இருந்தால்தான் இறைவனோட நெருக்கம். அந்த தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா, கலசத்தில் வந்து அவங்க வந்து தென்னாடுடைய சிவனை போட்டின்னு கலசத்தில் அவங்க சொல்லும்போது அதில் எதிரொலித்த மக்கள் லட்சக்கணக்கான உணர்ச்சி வசப்படுறாங்க, பரவசப்படுறாங்க. ஏதோ ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்துக்கு பதில் தென்னாடுடைய சிவனை போட்டின்னு அந்த கலசத்தில் சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய உணர்ச்சியை கொடுக்குது, மக்களை இறைவனுக்கு இன்னும் நெருக்கமாக்குது. இப்போ அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தை தமிழ் தான் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போ அதைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இவர்கள் வந்து ஆதிக்கம் செய்வதாலையும் அரசு கூட துணையாக இருப்பதனால்தான் இதை முறியடிக்க முடியாதோன்ற அச்சம் மக்களுக்கு இருக்குது. நாம் நம்மை போன்ற அமைப்புகள் அதை விழிப்புணர்வு ஊட்டி அதை நீதிமன்றத்திலையும் முறையிட்டு எல்லாரையும் ஒன்றிணைத்து நாங்கள் தீர்வு காணுவோம். அது இப்போ இருக்கிற திமுக அரசாங்கமும் பிராமணர்களுக்கு மட்டுமான அரசாங்கமாக நிற்கிது அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்பயும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு தைப்புத்தாண்டு என்பது அவங்க தலைவர் கலைஞர் போட்ட ஆணை. 2008 அவர் சட்டம் போட்டார். அவர் தான் சொன்னார் சித்திரப்பட்டை புத்தாண்டு இருக்கக்கூடாது, தைப்புத்தாண்டு என்பதற்கு அரசாணை போட்டு அவருடைய தந்தை ஸ்டாலினுடைய தந்தை கலைஞர் அவர் போட்ட ஆணை. அதை கூட இந்த அரசு 2 நிறுத்தி வச்சிருக்குல்ல. இப்போ அவங்க வந்து சித்திரை புத்தாண்டு தான் தமிழ்நாடு அரசனுடைய தமிழ் புத்தாண்டுன்னு போட்டு 2 தொடர்ச்சியாக 2 அறிவிப்பு வெளியிட்டிருக்கு தமிழ்நாடு அரசு. இன்னமும் ஆரியத்துக்கு எதிராக நாங்கள் தான் பண்ணுறோம், பிராமணர்களுக்கு எதிராக நாங்கள் தான் பண்ணுறோம்னு பேசுகிறீங்களே, உங்கள் தந்தையினுடைய ஆணையில் கூட நீங்கள் உறுதியாக நிற்க மாட்டீங்களே, ஏன் என்ன விஷயம்? இப்போ அதில் என்ன தவறு இருக்குது? அப்போ தைப்புத்தாண்டு உங்கள் அப்பா போட்டது தவறுன்னு சொல்கிறீங்களா? அப்போ வந்து பிராமணர்களுக்கு அடிமைகளாக இருப்போம்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா அவங்க அடிமைகள் மெதிக்க தான் செய்வாங்க அவங்கள. நீங்கள் ஏதாவது ஒரு விதத்துல ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அதற்கு எதிராக அவங்களுடைய ஆதிக்கத்தை நீக்க, இப்போ நாங்கள் கூட இப்போ பழனி குடமுழுக்கில் சமஸ்கிருதத்தை நீக்குங்க பிராமணர்களை நீக்குங்கன்னு சொல்லலை, அவர்களுக்கு இணையாக தமிழர்களை கொண்டு வாங்க தமிழுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். இணையாக கொண்டு இப்போ நீங்கள் வந்து வேள்விச்சாலை 90 போட்டிருக்கீங்கன்னா 45 தமிழுக்கும் 45 வந்து சமஸ்கிருதம் ஒதுக்குங்கன்னு தான் சொல்கிறோம். கலசத்தில் 5 ஏற்றுறீங்கன்னா 6 ஏற்றுறீங்கன்னா 3 இந்த பக்கமும் 3 அந்த பக்கமும் சொல்கிறோம். இப்படி சமநீதியை தான் நாங்கள் கேட்குறோம். முழுதாக எங்களுக்கு கூடன்றதுல அடுத்த கட்டம், அது எங்கள் இலக்கு, அதுக்கு அடுத்த கட்டம். ஆனால் இந்த சமநீதியை கூட உங்களை வழங்க விடாமல் ஏன் நீங்கள் அந்த அளவுக்கு அடிமைத்தனமாக இருக்கிறீங்க? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு செயல்படக்கூடிய தளபதிகளாகத்தானே நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ ஆரியத்தின் தளபதிகளாக நின்று கொண்டு நீங்கள் திராவிடம் நாங்கள் தான் எல்லாத்தையும் முடிப்போம்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் பார்த்தோன்னா வெற்று அறிவிப்பு தான் அதெல்லாம். இல்லை, இன்னொரு பக்கம் வந்து இந்து கோயில்களில் வந்து தமிழில் அர்ச்சனைன்னு கேட்கும்போது இன்னொரு குரல் வரும், இவர் வந்து நாத்திகம் பேசுகிறவங்க இல்லை ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க இவங்களாம் தான் இதை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இது ஏன் வந்து தொழுகையில் இது கேட்கறது இல்லை அப்படின்ற ஒரு இது வரும். அந்த மாதிரி சிக்கல்களை நம்ம எப்படி இதை அணுகணும் இதில்? இப்போ நாங்கள் தெய்வத்தமிழ் பேரவைன்னு வைத்திருக்கிறோம்னா நாங்கள் யாரும் நாத்திகர்கள்லாம் கிடையாது. இதில் எல்லாருமே எல்லா வகை ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க,
சைவத்தில் இருக்கிறவங்க, ஆசீவகத்தில் இருக்கிறவங்க, சித்தர் நெறியில் இருக்கிறவங்க எல்லாருமே தான் இருக்கிறாங்க. இப்போ நாம் வந்து இஸ்லாமியர்களுடைய மசூதிகளில் தமிழ் வேணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கையும். இப்போ அதை வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில் அதற்கான ஒரு எழுச்சியும் மாற்றமும் வரணுன்றதை நாங்கள் சொல்கிறோம். சில இஸ்லாமியர்கள் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க, அது கேட்குறவங்களும் எங்கள் கூடயும் தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய இதில் மசூதியில் வந்து தமிழ் வேணும்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க. அந்த பாங்கு ஓதும்போது அதனுடைய விளக்கங்கள்லாம் இப்போ தமிழில் சொல்கிறாங்க. அதை அழைக்கும் போதும் நீங்கள் தமிழ் அழைக்கணுன்றதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அது அவங்கவுங்க அந்தந்த சமூகங்கள், இப்போ நாங்கள் இந்து சமூகத்தில் இருக்கிறதுனால இந்த சமூகத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதை நாங்கள் பார்க்குறோம். அதை அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்குள்ளே வேணுன்றாங்க. இப்போ கிறிஸ்தவத்தில் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது, பல இடங்களில் வந்து எல்லா இடத்துலையும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதனால் அந்த மாற்றங்கள் அந்தந்த சமூகத்தில் இருந்து வரணுன்றது தான். இப்போ நாம் வந்து நாத்திகர்கள் தான் இதை சொல்கிறாங்கன்னா, நாத்திகர்களுக்கும் உரிமை இருக்குது சொல்கிறாங்க. அவங்க நாத்திகர்களும் மொழி பற்றார்களாக இருக்கிறாங்க, தமிழுக்கு இந்தந்த உரிமை வேணும்னு கேட்குறாங்க. அதில் எந்த தவறும் கிடையாது, அவங்க கேட்குறதுக்கும் உரிமை இருக்குது. உலகத்தில் எந்த இடங்களையும் அந்த நிலத்தின் மொழிக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்ற கேட்குற அவலை நிலை இருக்குமானு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டில் இன்று இருக்குது, இந்த நிலை மாறும் என்று நம்புவோம். நன்றி. நன்றி.